நாங்கள கிறிஸ்மஸ் ஸ்டார் ஆவறதே கஷ்டம். நீ ஹாலிவுட் ஸ்டார் ஆயிருக்கீங்க. இல்ல, அது ஆக்சுவலா இன்னொரு மொழி படம், அவ்வளவுதான். அது மட்டும், அதுக்கு மேல அதுக்கு பெரிய ஒரு இது இல்ல. இன்னும் தொழில் கத்துக்கணும் அப்படிங்கறதுனால, இன்னும் நல்லா கத்துக்கணும், சரியா நமக்கு தெரியல, இன்னும் நல்லா கத்துக்கணும் அப்படிங்கறதுனால இன்னொரு மொழியில போய் பண்ற படம் தான். அதே மாதிரி நீங்க வந்து இன்னொரு வாட்டி அதை சொல்லாதீங்க, சொல்ல நீங்க இங்க வந்தது இந்த விழாக்கு என்ன சொல்றது, மிகப்பெரிய ஒரு விழாவா ஆனது காரணமே நீங்க வந்ததுதான். இல்ல இதுவும் சொல்லக்கூடாதா? இல்ல இல்ல, சிம்பு ஃபோன் பண்ணாரு. சிம்பு வந்து மியூசிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, நான் என் சாங்ஸ் அனுப்புகிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவர் சாங்ஸ் எல்லாத்தையும் முதல்ல அனுப்புனாரு. கேட்டுட்டு என்னோட ஃபீட்பேக் என்ன அவர்கிட்ட சொன்னேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, நீங்கள் இந்த ஆடியோ லான்ச் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். நான் வர்றது மட்டும்தான் சரி, அதான் நான் அவர்கிட்ட திருப்பி சொன்னேன். அவர் சிம்பு கூப்பிட்டா நான் வர வேண்டியது என் கடமை. அதனால அவ்வளோ உண்மையிலேயே அதாச்சும் எம்கேடி தியாகராஜ பாகதூர், பியூ சின்னப்பா, எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி சார், கமல், அந்த மாதிரி ஆர்டரில் இன்னைக்கு இருக்கிற ரெண்டு பேர் நீங்கள் தான். இல்லை அது உண்மைதான், அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ ஒத்துமை இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நான் சிம்பு சார்ட்ட நான் அவர் மியூசிக் பண்ணி முடிச்சோடனே ஆடியோ ரிலீஸ்க்கு பேர் கேட்டேன், யார் கூப்பிடலாம், யார் இன்வைட் பண்ணலாம் என்னும்போது அவர் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் தான் சொன்னாங்க. நானே நம்பலை நீங்கள் வருவீங்க, இல்லை பிஸி ஷெட்யூலில் வாட் எவர், ஏன்னா எல்லோரும் பேசுகிறாங்க, ஒரு விஷயம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா என்னுடைய படத்தில் நம்போது இதை விட பெரிய சந்தோஷம். இது ஹிஸ்ட்ரி, இது உண்மையில் இது ஹிஸ்ட்ரி, வரலாறு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. சிம்பு சார் வந்தாருன்னா ஒன்று ஆடியோ நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கீங்க, உட்காருங்க, நீங்கள் பேசுங்க, என்டர்டெய்னிங்காக. நான் தான் பேசக்கூடாதுன்றீங்களா? அது இது டயலாக் ஒரு தடவை என்ன சொல்லி பாருங்கள். நம்ம எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச நம்ம பொல்லாத ஞாபகம் இருக்குங்களா? அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே, அந்த பொண்ணு சிரி, சரி இவ்வளோ இவ்வளோ நேரம் எதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லை முக்கியமாக ரெக்கார்ட் பண்ணுங்கள். பொல்லாதவன் படத்தோட சீன் இப்போ ரீக்ரியேட் ஆக போது. இன்னும் அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசு இருக்குமா? சாயங்காலம் 5 மணி ஆனால் மச்சா, அந்த சைக்கிள் எடுத்து நான் அப்படியே போவேன், இடுப்பில் குழந்தைய வச்சுன்னு அப்படியே ஒரு முத்தம் குட்பா பாரு, எனக்கே குத்தா மாதிரி இருக்குண்டா மச்சா. நான் அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசு இருக்குமா? அதாவது என்னன்னா, அன்னைக்கு இந்த விஷயத்த நான் வந்து நிறைய கவுண்டர் எழுதுனேன், நிறைய பஞ்சர்ஸ் எழுதுனேன், ஆனால் பட் இது போதும், இவ்வளோதான், இதுதான் காமெடி அப்படின்ற ஒரு மீட்டரை சொல்லி கொடுத்தவர். நடிக்கும்போது நிறைய ரியாக்ஷன் இருந்தாலும் இந்த ரியாக்ஷன் போதும், இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். உண்மையிலே சொல்கிறேன், மிகப்பெரிய நடிகர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதாவது ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒருத்தவங்க வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவல் போனால் நம்ம பாராட்டுறோம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பியூட்டியில் போனால் பாராட்டுறோம். தமிழ் சினிமாவிலேருந்து நடிப்பில் ஒருத்தர் இன்டர்நேஷ்னல் லெவல் போயிருக்காரு, ஹாலிவுட்டுக்கு போயிருக்காரு, நம்ம எல்லாருக்குமே பெருமையான விஷயம். நிச்சயமாக அவர் சப்போர்ட் பண்ணி நம்ம பாராட்டணும், மிகப்பெரிய விஷயம் இது. அதில் தமிழ் சினிமாலேருந்து இவர் போயிருக்கிறது எனக்கெல்லாம் பெருமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார். அதில் நீங்கள் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு படம் அல்ல, ஒரு பாடம். இதில் வர வசனங்கள்லாம் வந்து இளைஞர்களுடைய ஒரு உணர்வு. எங்கள் விடிவி அவர் ரியாக்ஷன் பார்க்குறேன், இப்படியெல்லாம் பேசினா என்ன பண்ணுறாருன்ட்டு. ஏன்னா வரும்போது சொல்ல போயிட்டார், எப்படி கலாய்ப்பீங்க தெரிஞ்சுல, வரும்போது என்ன சொல்ல, தம்பி காமெடி படம் சொல்லுப்பா, காமெடி படம் சொல்லு. நான் சொன்னேன், ஐயோ என்னை வச்சு நீ நான் பென்கரு இல்லை டென் கமெண்ட்மெண்ட் அதுக்கு போகிறேன், ஜி டிவி ப்ரொடக்ஷன் போட்டுருக்கிற விவேக் சார்லாம் நடிக்கிறார், இது காமெடி படம் தெரிய போகுது அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். ஸோ என்னென்னா, இந்த நல்ல படம், ஒரு மாதிரி சுமாரான படம் அப்படின்றத வந்து இந்த தியேட்டரில் கண்டுபிடிக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸோடு இருக்கும் பொழுது இந்த குழந்தைங்க தூக்கிட்டு வருவாங்க, படம் வந்து கொஞ்சம் மொக்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வீட்டில் குழந்தை விளையாட விட்ருவாங்க, அது காலெலாம் மெரிச்சு விளையாடிட்டு இருக்கோம், அப்படியே சுற்றின்லாம் இருக்கும், அழுவோம், அவங்க அம்மா நினச்சி நம்ம மடிமெல்லாம் ஏறி உட்காரோம், அவங்களும் கண்டுக்க மாட்டோம், நம்மளும் கண்டுக்க மாட்டோம், சரி படம் பார்த்து குழந்தை விளையாடலாமே அப்படின்ட்டு. ஸோ அதே கொஞ்சம் நல்ல படம்னு வச்சிங்களேன், மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டு வெளியே போய் நின்று படம் பார்ப்பாங்க. அதே வந்துட்டு ஒரு காமெடி படம்னா, அந்த குழந்தை கீழேயும் விடாமல் வெளியும் தூக்கிட்டு போகாமல் இடுப்பில் வச்சுக்கிட்டு குலுங்கி குலுங்கி சிரிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காமெடி படம் தான் இது. நீங்கள் ஜாலியாக இந்த கிறிஸ்மஸ், இந்த நியூ இயரை பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம், ஒரு லாப் ரியாக்டாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வரவேற்கிறதுக்கான ஒரு ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம். இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே, டைரக்டர்லேருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, என்னுடைய டீம் முருகன், ஆனந்த், ராஜ், ரமேஷ், குணாமம், சுந்தர் எல்லாருக்குமே, ஜான்சன் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு விஷயம், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். தொழிலில் ஜெயிக்கிறது வேறு, வாழ்க்கையில் ஜெயிக்கிறது வேறு. தொழில் ஜெயிக்கிறது வந்துட்டு பணம் சம்பாதிக்கலாம், தனியாக இருக்கலாம், குடும்பம் இல்லாமல், யாருமே இல்லாமல், நண்பர்கள் இல்லாமல், யாருமே இல்லாமல் இருக்கலாம், அது வேறு. வாழ்க்கையில் ஜெயிக்கிறது காசு இல்லாமல் இருக்கலாம், சொந்தம், பந்தம், நட்பு, வெல்விஷர்ஸு, பிடிச்சவங்க, உறவுக்காரங்க, நண்பர்கள், சொந்தம், இதெல்லாம் இருக்கணும். இன்னைக்கு இங்கே எல்லாமே இருக்கு. என்னோட வெல்விஷர்ஸ், என்னுடைய காட் ஃபாதர் மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, இந்த விழாக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மிகப்பெரிய ஒரு நண்பர், என்னை பற்றி கடவுள்கிட்ட வேண்டிக்கிற மயில்சாமி, எனக்காக கோவிலுக்கு கூப்பிட்டு போகிற இந்திரா சவுந்தரராஜன் சார், எனக்காக சப்போர்ட் பண்ணுற என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், எங்கள் அம்மா, என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைங்க, அதை விட முக்கியம் ரசிகர்களாகிய என்னுடைய சொந்தங்கள். ஸோ நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பணம் ஓடி பணம் வந்தால் நான் தொழிலில் ஜெயிச்சேன்னு அர்த்தம். அதுவும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட பெரிய சந்தோஷம் ஒருத்தனுக்கு ஒன்றுமே இருக்காது. இவங்க எல்லாரும் முன்னாடியும் இப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் நடக்கிறது, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் இல்லைன்னா இப்போ இந்த படம் இந்த டேட்டில் இவ்வளோ மாதம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.